வணக்கம் உறவுகளே இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு பிரதான ஒரு விடயம் ஒன்றும் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர் மைத்திரிபால சிறிசேனா இந்த அன் ஐந்து ஆண்டு ஆட்சிக்கால பகுதியில் பிரதான ஐந்து கட்சிகள் குறிப்பிட்டு சொன்ன போனால் பிரதான மூன்று கட்சிகள் மிகவும் கீழ்த்தரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது பிரதான கட்சிகள் குறிப்பாக சொன்ன போனால் சந்திரிகாவின் கட்சியான சுதந்திர காட்சி தனது மிக குறைந்த ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இரண்டாவது மிக பெரும் சக்தி வாய்ந்த காட்சியான அக்கி தேசிய கட்சி அறவே ஒரு தேசியலை பட்டு ஒரு கீழ்த்தரமான நிலைமையில் இருக்கின்றது அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களும் மிகவும் தமிழ் மக்களின் ஈக பிரதிகள் என்ற வார்த்தையை இழந்திருக்கின்றார்கள் இவ்வளவுக்கும் பிரதான காரணகர்த்தா ஆர் இந்த ஐந்து ஆண்டுகள் சதி புரட்சியில் ஈடுபட்ட மனிதர் யாராக இருக்கும் இந்த ஐந்து ஆண்டு ஆட்சி பகுதியில் இவர் செய்த வேலை என்ன இவர் அனைத்து கட்சிகளை முடைப்பதற்கான வேலையில் ஈடுபட்டிருந்தாரா சந்திரிகாவின் உள்ள குமரலை கேட்போம் வாருங்கள் இந்த இழிவான செயலை செய்தது மைத்ரிபாலா சிறிசேனா மகிந்த வலுவான தலைவர் என்று கூறுகின்றார் சந்திரிகா திரிலங்கா சுதந்திர கட்சியின் மகிந்தா ராஜபக்சவும் மைத்ரிபால சிறிசேனாவும் அழித்துவிட்டனர் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா கூறுகொண்டார் நடைபெற்ற பொது தேர்தலில் கிடைக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை முன்னைய ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற வாக்குகளின் எண்ணி எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தாலும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெறுவதற்காக முக்கிய காரணம் ஜி ஆரின் அரசியலமைப்பு ஆகும் இன்னொரு காரணம் பலவீனமான கட்சிகளின் எதிர்ப்பு இரண்டு முக்கிய கட்சிகள் தற்பொழுது அளிக்கப்பட்டுள்ளன ஐக்கிய கட்சி துண்டு துண்டாக உடைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது சுதந்திர கட்சி அதே கதிதான் மூன்றாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதே கதிதான் மக்கள் பெரும்பான்மை அதாவது தமிழ் மக்களின் ஈக பிரதிநிதிகள் என்ற கோட்பாடு உடைக்கப்பட்டிருக்கின்றது எதிர்க்கட்சி வலுவான தலைவர்கள் இல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் எதிர்கட்சிக்கு குறைந்த வாக்குகள் கிடைத்தது தொடர்பில் எனக்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என்று சந்திரிகா கூறுகொண்டார் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய தளபதி தொடர்பில் நான் கவலைப்படுகின்றேன் சிறிலங்கா சுதந்திர கட்சி மட்டும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலையும் அதுவாகவே காணப்படுகின்றது ஆகவே அந்த கட்சிகளின் தற்போதைய தலைவிதி தொடர்பில் நான் கவலைப்படுகின்றேன் இது எனது சுதந்திர கட்சியானது எனது தாயாரால் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது மகிந்தவினால் கட்சியினால் அழிவு நுட்பமாக மேற்கொள்ளப்பட்டது சிறிசேனா அதனை மிகவும் இழிவான முறையில் செய்திருக்கின்றார் எங்கள் கட்சியை விட முற்றிலும் மாறுபட்ட கொள்கையை கொண்ட பொதுஜன பெருமனாவுடன் நாங்கள் தொடர்பு கொள்ள விருப்பவில்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு புதிய தலைமத்துவம் தேவை என்று ஜனாதிபதி கூறுகொண்டார் சந்திரிகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எங்கே என்று நான் எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கின்றேன் மைத்திரிபால சிறிசேனா கடந்த ஆட்சியை அழித்துவிட்டார் நான் ராஜபக்சவின் அரசியலை ஈர்க்கவில்லை ஆனாலும் அவர் ஒரு வலுவான தலைவர் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நினைத்து நான் வருந்துகின்றேன் அழுவதா சிரிப்பதா என்று எனக்கு தெரியவில்லை மைத்ரிபால சிறிசேனா கட்சியை மோசமான முறையில் அழித்துவிட்டார் தற்போது கேவலமான முறையில் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன சுதந்திர கட்சியின் தலைவர்களுக்கு அமைச்சுப் பதவி வழங்கப்படவில்லை செயலாளருக்கு அமைச்சு வழங்கப்பட்டுள்ளது திணக்கிலங்களுக்கு இல்லை இந்த நிலையில் ஒரு புதிய தலைமையின் கீழ் நாங்கள் எங்கள் கட்சி உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து கட்சியை முன்னோக்கி அழைத்துச் செல்வோம் அவ்வாறு செய்யும் இவரும் எனது ஆதரவை பெற்றுக்கொள்வார்கள் என்று சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார் உங்கள் கருத்துக்கள் என்ன